மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் 5 நாட்களுக்கு மேலாக கழிவு நீரிலிருந்து மழை போல் வெளியேறக்கூடிய வெண்ணுரை சாலையில் பறந்து அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வருகிறது. இது குறித்த மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், கள விவரங்கள் என்ன? மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட 100வது வார்டு பகுதியில் உள்ளது அவனியாபுரம். அதன் அருகே உள்ள வெள்ளக்கல் பகுதியில் பாசன கால்வாய் கண்மாய் உள்ளது. அயன்பாப்பாக்குடி பாசன கால்வாய் கண்மாய் உள்ளது. இதிலிருந்து மதுரை பகுதியிலிருந்து வரும் கழிவு நீர் பகுதியிலும் சுத்திகரிக்கப்பட்டு வெள்ளக்கல் கண்மாய் நீரும் கழிவு நீரும் சேர்ந்து கலந்து வருவதால் இப்பகுதியில் வந்து அதிகமான வெண்ணுரை மற்றும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு 5 நாட்களுக்கு மேலாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் கழிவு நீரில் வந்து கலந்த வெண்ணுரை வந்து காற்றில் பரவுவதால் வாகன ஓட்டிகள் மீது பட்டு விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.